நாம் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இன்று திராவிட முன்னேற்ற கழகம் சுயதேசி இல்லை, புதுப்பாட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. எதிரில் மூலம் இன்று தமிழகத்தில் வாக்கு போட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் முப்பது முதல் கொண்டே வீட்டுவரி மின்சார கட்டணம் இது போன்ற இந்த அபரிதமான இந்த வரியெல்லாம் மக்கள் திண்டாடி கொண்டிருப்பதில் எந்த தொழிலும் செய்ய முடியாத ஒரு அபகாரியும் இது இரவுகளும் பிடிவாசிக்கப்படும்போது அத்தகைய நிலைமையில் இன்று ஆட்சி அளித்திருக்கிற அவர்கள் ஆட்சி அளித்திருக்கிறார்கள். அந்த நிலைமையில் இந்த கிராம முன்னேற்றத்தை வெறுப்பாக இருக்கிற நேரத்தில் நாடாளுமன்றத்தை நாம் சந்திக்கின்றோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் மூத்தவர்கள் இருக்கின்றோம், இளைஞர்கள் இருக்கின்றோம். நம்மை பொறுத்தவரையில் நாம் விவசாயிகள் மக்களாக எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தாலும் கூட புரட்சிகளை அம்மாவுடைய தலைமையில் இன்று மாணவ எடப்பாடியார் தலைமையிலே இந்த இயக்கம் ஒரு கட்டுக்கோப்பாக இரண்டு கோடி மக்களுடைய ஒரு இரண்டு கோடி மக்களின் தொடர்களோடு ஒரு குடும்பமாக நாம் செல்ல இருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்தின் வரலாற்றில் நம்மை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தில் இன்னைக்கு பிறக்கப் போவதில்லை என்ற வரலாற்றை படைக்கின்ற கூட்டம் இந்த கூட்டம். காற்றுக்கு எப்படி வெற்றிடம் இல்லையோ அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றைக்கும் வெற்றிடம் இல்லை என்ற வரலாற்றை நாம் படைத்திருக்கிறோம். காற்றுக்கு வெற்றிடம் இருந்தால் நாம் உயிர் வாழ முடியாது. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் வெற்றிடம் இல்லை, வெற்றிடத்தை நிரப்பி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே இருக்கின்றவர் சொல்கிற போது இங்கே சொன்னார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் மண்ணிலே எவராலும் வீழ்த்த முடியாத வரலாற்றை படைத்தவர் புரட்சித் தலைவர் அவர்கள். எல்லோரும் நினைத்தார்கள் என்ன செய்ய போகிறார் அண்ணா திமுக என்று நினைக்கிறார். அண்ணா திமுக நினைத்தால் இது இராணுவ கட்டுப்பாடுள்ள இயக்கம், நினைத்தால் எதையும் வெற்றி காண்கிற இயக்கம். இங்கே சேர மண்டலம் இது. சேர மண்டலத்தை பொறுத்தவரையிலும் இமயத்திற்கு சென்று கொடிநாட்டியவன் சேரன். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் நம்முடைய மண், நம்முடைய பகுதி என்றைக்கும் நம்மை வீழ்த்த முடியாதுன்ற வரலாற்றை நாம் படைப்போம். நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் நம்முடைய வரலாறுகள், நம்முடைய எதிர்காலங்கள். நான் இன்றைக்கு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் சொன்னால் என்னை வாழ வைத்தவர் தான் நீங்கள் என்பதை நான் என்றைக்கும் கண்டிக்கிறோடு நான் பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவேதான் இயக்கத்தை பொறுத்தவரையிலும் நம்முடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர் சொல்கிற போது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் யூகத்தை வகுக்க வேண்டும் என்று சொன்னார். குருச்சேத்திர யுத்தம் என்பது ஏழு யுகத்தை உடைத்து விட்டு செல்கிற ஆற்றல் யாரிடத்தில் இருக்கிறது சொன்னால் அர்ஜுன் ஒருவரால் மட்டும்தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்ற வரலாற்றை மகாபாரதத்திலே நாம் படித்திருக்கிறோம். அதே போல நாம் உருவாக்கி காட்டுகிற வல்லமை நம்முடைய தலைமைக்கு இருக்கிறது, அதை உருவாக்கி காட்டுவோம். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சியை பொறுத்தவரையிலும் பல்வேறு இடர்பாடுகள் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை மக்களிடத்தை எடுத்து சொல்கிற நிலையிலே நாம் பணிகள் அமைந்திட வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய எதிர்காலம் எப்படி அமைந்திட வேண்டும் என்பதற்கு நாம் பாவடுகின்ற திட்டங்கள் அனைத்தும் நாம் சிறந்த முறையிலே கொண்டு வர இருக்கிறோம். இங்கே இருக்கிற நான்கு வழிச்சாலைகள், புறவழிச்சாலைகள், எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய தொகுதியிலே வரப்போகிறது. அத்திக்கட வவுனாஸ் திட்டம் அடுத்த மாதம் தண்ணீர் திறக்கப் போகிறது. இறுதியிலே அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் வந்தவுடனே திறக்கப்படும் என்றார்கள். நம்மை பொறுத்தவரையிலும் தட்டி கேட்கின்ற தகரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. ஆகவேதான் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, சட்டமன்றத்திலும் குரல் எழுப்பப்படும். நாமல் எதிர்க்கு சென்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆளும் கட்சி செவி சாய்ப்பதற்கு, ஆளும் கட்சி நாம் சொல்வதை செய்வதற்கு அங்கே நம்முடைய கழக பொதுச்சாலை எதிர்கட்சி தலைவருடைய குரல் கொடுப்பார். அதை நாம் வெற்றி வகையாக பணியை நிறைவேற்றி காட்டுவோம் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் அந்த குரல் கொடுக்கின்ற ஆற்றல் அவிடத்தில் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்று காட்டி இருக்கிறது. அதற்கு பிறகு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் என்ற வரலாற்றை நாம் படைப்போம் என்று சொல்லி வாருங்கள், வெற்றியை தேடித்தார் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.